வணக்கம். திங்கக்கிழமை வந்துட்டாலே நமக்கு ஒரு தனி உற்சாகம் வந்துடணும். வார வாரம் இந்த திங்கக்கிழமை காலையில் எந்திரிக்கிற போதே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வாரத்தில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம், என்ன நமக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, அது கெட்ட செய்தி வராதா, வந்துட்டு போகுது, அது வந்தால் எப்படி எதிர்கொள்கிறது அதையும் ஞாபகம், வரும் வந்த பிறகு அதை எப்படி எதிர்கொள்கிறது. அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு நாம் இதே உற்சாகத்தோடு தொடங்குகிறோம். இன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த டிசம்பர் 11 இந்த திங்கக்கிழமையில் சிறப்பு என்னென்னா, மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் வருதுங்க. பாரதிங்கிற பேரை சொன்ன உடனே நமக்கு உற்சாகம் வந்துடும். 1882 எட்டயபுரத்தில் பிறந்த மகாகவி பாரதி இன்றைக்கு இருந்தால் அவருக்கு 141 வயது ஆயிருக்கும். இன்னும் 9 ஆண்டுகள் தான் ஆயிட்டா 150 ஆயிரும் அவர் இந்த பூமியில் வந்துருச்சு. 39 வயதுக்குள்ளே அவர் மறைஞ்சிட்டாருங்கிறது ரொம்ப கொடுமையான ஒன்று தான். ஆனாலும் கூட இந்த 141 ஆண்டிலும் கூட பாரதின்னு சொன்னவுடனே நமக்கு ஒரு உற்சாகம் வரணும்னா காரணம் என்ன என்றால், அந்த மனிதர் அப்படி இருந்தார். அவர் என்ன பெரிய திடகாத்திரமானவரா, பெரிய உடல் வலிமை உள்ளவரா, இல்லைங்க, ரொம்ப ஒல்லியாகத்தான் இருப்பார். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் பார்த்தாலே அவருடைய அந்த தோற்றத்தை பார்த்தே ஆச்சரியப்படுங்களாம். சின்ன பள்ளிக்கூடத்துலலாம் படிச்சிருப்பார். அப்புறம் அங்கே பள்ளிக்கூடத்தில் படித்தார். பிறகு பாளையங்கோட்டையில் போய் படித்தார். அப்புறம் காசியில் போய் அவருடைய அத்தை வீட்டில் ஒரு 4 இருந்தார். அதனால் என்ன இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதி பட்டம் வாங்கிறது கூட எட்டயபுரத்து அரண்மனையில் தான் இவரும் பாரதி பட்டம் வாங்கினார், இன்னொருத்தரும் வாங்கினார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சோமசுந்தர பாரதி அவர் பேர். அவர் பேர் சோமு, இவர் பேர் சுப்பையா, சுப்பிரமணிய பாரதினால். இந்த பாரதிங்கிற பட்டம் எங்கே கிடச்சிது அப்படின்னா, சிறு வயதிலேயே கவிதை எழுதுகின்ற ஆற்றல் இவருக்கு இருந்தது. அதனால் இவருக்கு அந்த பாரதி பட்டத்தை கொடுத்தாங்க. அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப அவங்க அப்பா அவரை ஆங்கில கல்வி படிக்க வைக்கணும்னு நினச்சார். ஆனால் அவர் அதை ஒரு சர்வசாதாரமாக தள்ளிவிட்டார். செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீ தனக்கு 1000 சேர்ந்தன, நலம் ஓர் எத்துணையும் கண்டிலேன், இதை 40,000 கோயில் சொல்லுவேன், வேட்டியை போட்டு தாண்டுவேங்கிறார். இங்கிலீஷ் படித்து என்னடா செய்ய போகிறோங்கிற அளவுக்கு வந்துட்டார் அவர். ஆனால் ஆங்கிலம் படித்தார், ஹிந்தி படித்தார், ஃப்ரெஞ்சு படித்தார், எல்லாமே படித்தார். கணக்கு பிடிக்காது. வாத்தியார் கணக்குன்னு சொல்லுவாராம், உடனே அவர் உட்காந்து கணக்கு மணக்கு இணக்கு பிணக்கு அப்படின்னு எழுதிட்டு இருப்பாரான், எதுக்கு முனையாக தேடிக்கிட்டே இருப்பாராம். அப்படி அவர் பேசிக்கிட்டு இருந்த போது தான் இந்த வாத்தியார் என்ன பண்ணாரா, டேய் தமிழ் படிச்சுடா செய்ய போகிற, தமிழ் இப்போ எவ்வளோ நாளைக்கு இருக்கு, அழிஞ்சு போகும்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு தான் பாரதி வெகுண்டுட்டாருங்க. அந்த வயதுலேயே மெல்ல தமிழினி சாகும் என அப்பேதை சொன்னான், அதான் ஆச்சரியம். இதை பல பேர் பாரதி சொன்னான் சொல்லிவிடுறாங்க, தப்பாக சொல்கிறாங்க. யார் சொன்னது யார் என்றால், அவங்களுடைய ஆசிரியர். அந்த ஆசிரியரை பேதைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த தமிழ் அப்படிலாம் போகாது, இது எப்படி இருக்குன்னு தெரியுமா, நாம் என்ன செய்யணும் தெரியுமா, சேமமுற வேண்டுமெனில் தெருவங்கும் தமிழ் முழக்கம் செய்தல் வேண்டும். நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தமிழ் பேசி தமிழை பாராட்டாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கவலைப்பட்டிருக்கார். அதோடு மட்டும் இல்லைங்க, அவர் நினச்சிருந்தா அவர் படித்த படிப்புக்கு அங்கே புலவராக இருந்து அரசவை புலவராக தன்னுடைய வாழ்க்கையை செழிக்க வச்சுருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்க விரும்பலை. எப்போவும் நினச்சிக்கங்க, ரொம்ப சௌரியமாக இருக்கிறேன்னு நினச்சா அப்போ அந்த சௌரியத்திலேருந்து கொஞ்சம் மாறுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். செருப்பு சுகமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்து போக போகுதுன்னு அர்த்தம் அப்படிம்பாரு எங்கள் அப்பா. நம்ம ரொம்ப சௌரியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, அந்த சௌரியத்துக்கு அடுத்ததாக என்ன செய்யணும்னு பார்க்கணும், அதுக்குள்ளேயே முங்கிடக்கூடாது. இப்போ பாரதி எப்படியெல்லாம் இருந்தார் என்றால், எட்டயபுரத்து அவையில் இருக்க பிடிக்கலை, மன்னரை புகழ்ந்துக்கிட்டே அங்கே உட்காந்துருந்த முறை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சும்மா காம கலியாட்டங்கள் மாதிரியான பாடல்கள் எழுதி மன்னனை திருப்திப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மதுரைக்கு வந்தார், அங்கேயும் 4 இருந்தார் சேதுபதி ஸ்கூலில். பிறகு சென்னைக்கு போனார், அவருக்கு பிடிச்ச பத்திரிக்கை வேலைக்குள்ளே போயிட்டார். அப்படி போனதுனால என்னாச்சு அப்படின்னா, மற்றவர்கள் சாதிக்காத சாதித்தார். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, எப்படியோங்க படித்து ஒரு வேலை வாங்கி அப்புறம் ஒரு வீட்டை கட்டி லோனை போட்டு வீடு வாங்கி கல்யாணத்தை பண்ணி பிள்ளை பற்றி அப்படிங்கிற நம்மளை இதை மறுக்கிறாருங்க அவர். இதுக்காக நான் பிறக்கலைங்கிறார்.
பாரதி ஒரு கேள்வி இந்த உலகத்தை பார்த்து கடவுளை பார்த்து இயற்கையை பார்த்து எப்படி கேட்குறா தெரியுமா, நான் என்ன சாதாரண மனுஷன் நினச்சியா, இந்த தன்னம்பிக்கை யாருக்குங்க வரும், எப்படி சொல்கிறா தெரியுமா, மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது, தேடி சோறு தினம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி நம்ம என்ன செஞ்சிகிட்ருக்கோம், சோத்துக்காக வேலைக்கு போகிறோம், அது நியாயம்தான், ஆனால் அது மட்டுமா வாழ்க்கை, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையினப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, யாரை பார்த்து கேட்குறாரு, கடவுளை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், காலனை பார்த்து கூட கேட்டிருக்கலாம், பாரு நான் சாதாரணமாக வேலைக்கு போய் சோறு தேடி சாப்பிட்டு கதை பேசிட்டு செத்து போகிறவன் இல்லை, நான் யுகங்களை தாண்டி நிற்கிற கவிஞன், அதனால்தான் எதை சொன்னாலும் அதை பாட அவரால் முடியுங்க. அவருக்கு வறுமை இருந்தது, ஆனால் அவர் ஒருபோதும் அந்த வறுமைக்காக கவலைப்பட்டதில்லை, அந்த வறுமையிலும் என்ன செஞ்சார், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, காற்று அடித்தா சந்தோஷப்படுவாருங்க, மழை பெய்ஞ்சால் சந்தோஷப்படுவார், சட்ட சட 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 என்று அந்த மழை பெய்கிறத பற்றி ஆச்சரியப்படுவார், எல்லோரும் மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே போவோம், அவர் வெளியே போவார், மழையில் நினைவார், எல்லா உயிரிடத்துலையும் அன்பு காட்டுவார், குருவியை கூட பார்த்து அதோடு பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன், அதை கேட்டாலே ஆச்சரியப்பட்டு போவாங்க. எதுகிரி அம்மாள் நினைவு ஒரு சின்ன புத்தகம், அது யார் இந்த எதுகிரி அம்மாள், இவருடைய மகள் செல்லம்மா பாரதி சகுந்தலா பாரதியினுடைய தோழி, பக்கத்து வீட்டு பிள்ளை, அது இந்த பிள்ளை வந்து பாரதியார் வீட்டில் அடிக்கடி விளையாண்டுக்கிட்டு இருக்குமா, ஒரு நாள் நல்ல நிலவு காலம், அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிலவு காலத்தில் கடற்கரையை நோக்கி போவாங்களாம், இரவு நேரத்தில் உணவெல்லாம் கொண்டு போயிட்டு சாப்பிட்டு அந்த நிலவு காலத்தில் கடலில் அந்த அழகை பார்த்துட்டு வருவாங்களாம். பாரதியார் கையை பிடிச்சிட்டு அந்த குழந்தை வருது, யார், எதுகிரி. அப்படி வர்றபோது அது கையில் இப்படி காசு வச்சுருக்கு, பாரதி அதுகிட்ட கேட்குறாரு அது என்ன அப்படின்னு கேட்குறாரு, அம்மா கொடுத்தா காசு துட்டு அப்படின்னு சொல்லுது, அது எதுக்குன்னு பாரதி கேட்குறார், இதை கடலில் வீசினா நமக்கு நல்லது கிடைக்குமா அம்மா சொன்னா, உடனே பாரதி அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாருங்க, கடல் நமக்கு முத்தை தருகிறது, சங்கை தருகிறது, பொன்னை வைரத்தை தருகிறது, அந்த கடல் நமக்கு தருகிறது, நம்ம எதுக்கு அதுக்கு காசு கொடுக்கணும், அப்போ நான் இந்த காசை என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை, அதோ நான் போகிற வழியிலே ஒரு பிச்சை எடுப்பவன் தன் குழந்தையோடு உட்கார்ந்துருக்கிறான் அல்லவா, அந்த குழந்தைக்கு பசிக்கும் அல்லவா, அந்த குழந்தை இடத்திலே நீ கொடுத்தால் அது ஏதாவது உணவு வாங்கி சாப்பிடும், கொடு, அம்மா கேட்டால் கடலில் போட்டேன்னு பொய் சொல்லிடு. பாருங்க பாரதி சொல்கிறார், பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா சொன்னார்ல, இந்த இடத்துல அந்த குழந்தை சொல்கிறாரு நல்லது தானே, அந்த குழந்தை அப்படி அந்த குழந்தை கொடுத்துட்டு அந்த பாப்பாவும் சாப்பாடு இல்லாமல் இருக்கும்லான்னு சொன்னேன், அந்த குழந்தை போய் அந்த காசை கொடுத்துட்டு வந்து அப்படி வெறுங்கையை வீசி எறிஞ்ச மாதிரி கடலில் காமிச்சிச்சான். இதை அந்த அம்மா தன்னுடைய இதில் எழுதுகிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பிச்சை எடுப்பவனுடைய குழந்தை உணவுக்கு ஏங்கும் என்பதை அறிந்து கொண்டு அங்கே அந்த குழந்தையை வைத்து தர்மம் செய்ய வைக்கின்ற பாரதி புதிய ஆத்தி சூடு மூலமாக நமக்கு எத்தனையோ செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதிலே அறம் செய்ய விரும்பு என்றால் அவ்வை அச்சம் தவிர் என்றார் பாரதி. ஏனென்றால் அச்சத்தினால்தான் நாம் அடிமைப்பட்டோம், அடிமையாக கிடந்த காலம், அச்சம் தவிர் ஆண்மை தவறில் வரிசையாக சொல்லிட்டே வர்றார். அதில் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்கிறாருங்க, பைய தலைமைகள் அப்படிங்கிறார். நீ ஒரு நாளைக்கு இந்த ஊர் பிரசிடெண்ட் ஆவான்னு சொல்லலை, இந்தியாவுக்கு பிரசிடெண்ட் ஆவான்னு சொல்லலை, நீ உலகத்துக்கே தலைவனாக வரணும் ஒரு நாளைக்கு. அப்படி பாரதி கண்ட கனவு நனவாகிட்டு இருக்கு. உலகெங்கும் தமிழர்கள் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள்னு சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ பாரதியினுடைய அந்த கனவுகள், பெண்களுக்கான அந்த கல்வி, அதே போல் அடிமைப்பட்டு கிடக்கிற நாம் மீறி வர வேண்டும் என்கின்ற எண்ணம்
இவை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு பாரதி எல்லா முயற்சிகளிலும் ஈடுபட்டார். பத்திரிகை ஆசிரியராக இருந்தார், கண்ணன் பாட்டு எழுதினார், குயில் பாட்டு எழுதினார், அதே போல பாஞ்சாலி சபதம் என்கிற குறுங்காப்பியத்தை எழுதினார், பொன்வால் நரி என்கின்ற ஒரு கதையினையும் ஆங்கிலத்தில் எழுதினார். இப்படி எழுத்தாளராக, கவிஞராக, பேச்சாளராக, மொழிபெயர்ப்பாளராக, பத்திரிகையாளராக, முதன் முதலில் பத்திரிகைகளில் கேலி சித்திரங்கள் வரைகின்ற அந்த ஒரு தன்மையை கொண்டு வந்தவராக, முன்னோடியாக திகழ்ந்தவர் பாரதி என்றால், நாம் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ள உற்சாகமான மனிதர் ஒருவரை நாம் பார்க்க வேண்டும். அந்த உற்சாகமான மனிதர் பாரதி. பாரதியை நினைப்போம், உற்சாகத்தை எப்போதும் மனதிலே வைத்துக்கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாணமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.